வெள்ளாடு. வெள்ளாடு, வெள்ளாடோடைய நன்மையை வந்து ரொம்ப கவனமாக பாருங்க. வெள்ளாட மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ளது வந்து உலகத்திலே இல்லை. எப்படி நம்ம கருங்கோழிக்கு ஒரு பெரிய மருத்துவ குணங்கள் உண்டாச்சோ, அதே மாதிரி வெள்ளாடுக்கு வந்து பெரிய மருத்துவ குணங்கள் உண்டு. அதனால் இதை நல்ல தெளிவாக பார்த்து நிதானித்து அந்த கறியை நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டுறோம். இதுக்கு எப்படி நமக்கு வந்து இந்த லகன், அதை வந்து இந்த பிராய்லர் கோழி எப்படி நமக்கு கேடு பண்ணுமோ, அதே மாதிரி அதில் இருந்து நாட்டுக்கோழி ஒரு நன்மையை செய்யுது, அதை விட நன்மையானது வந்து கருங்கோழி செய்யுது. அதே மாதிரி வெள்ளாடு வந்து கருங்கோழிக்கு உண்டான பவர் உண்டு, அதை வந்து நம்ம கவனிக்கணும். செம்பரி ஆடு சாப்பிட்றதுனால பல வகையான இன்னல்கள் வரும், பல வகையான நோய்கள் வரும். செம்பரி ஆட்டு கறியை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால் வெள்ளாட்டங்கறியை வந்து விரும்பி சாப்பிட சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அது என்னங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வெள்ளாடு குணம். வெள்ளாட்டு இறைச்சியை உண்பவருக்கு உட்சுரங்களும் வாத பைத்தியமும் க்ஷயமும் போகும். வாத பைத்தியம் போகும். வாத பைத்தியம் மோசமான வியாதி, லூசாகி அடைவாங்க. வாத பைத்தியம் சரியாயிடும். அடுத்தது குணங்கள். சரீர புஷ்டியும் வீரியமும் விளையும். சரீர புஷ்டி, ஒல்லியா இருக்காங்க, ரொம்ப நுழைஞ்சானா இருக்கு, பிள்ளைகள் நல்ல சாப்பிட மாட்டேங்குது, உடம்பு வைக்க மாட்டேங்குது, ஆரோக்கியமாக இருக்க மாட்டேங்குது, அதுகளுக்கு பல வகையான பிரச்சனைகள் வருது அப்படின்னா வெள்ளாட்டங்கறி வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளாட்டங்கறி பெரிய மாமரம். அடுத்து உபயோகிக்கும் முறை. இதன் உபயோகத்தை பற்றி செய்யுளில் இனிது விளக்கப்பட்டுள்ளது. இதன் இறைச்சியை துண்டு துண்டுகளாக அறிந்து உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள் முதலியவைகளை கூட்டி பிசறி வற்றலாக உலர்த்தி ரோகிகளுக்கு நெய்யில் பொறித்து மத்திய பதார்த்தமாக கொடுப்பது வழக்கம். இது எவ்வித தோஷத்தையும் செய்யாது. எந்த தோஷமும் எந்த தீங்கும் வெள்ளாட்டில் கிடையாது. மத்திய கறி அது வெள்ளாட்டங்கறி. கருங்கோழி எப்படி நமக்கு கிடைச்சதோ அதே மாதிரி வெள்ளாடு வந்து மாமருந்து. நீங்கள் வெள்ளாட்டங்கறியை எவ்வளோ சாப்பிட்டாலும் அது ஒன்றால் ஒரு தீங்கும் வராது அப்படின்னு அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க பெரியவங்க. அதனால் வந்துட்டு வெள்ளாட்டங்கறியை விரும்பி சாப்பிடுங்க. அது வந்து பெரிய மாமருந்தாக இருக்குது. அதுக்கு வந்து ஈடு இணையும் கிடையாது. வெள்ளாடு அவ்வளோ பெரிய மாமருந்து. இந்த வெள்ளாடோடைய இந்த மருத்துவ குணங்களை மட்டும் திரும்பி படிப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சொல்லுங்கள் டாக்டர். வெள்ளாட்டு இறைச்சி உண்பவருக்கு உட்சுரங்களும், உட்சுரம் காய்ச்சல் நல்லா பார்த்துக்கங்க. உட்சுரம் திடீர்னு வருது அப்படின்பாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட். அடுத்து வாத பைத்தியம். வாத பைத்தியம் அடுத்து சயமும். சயம் அது ரொம்ப முக்கியமான. சயங்கிறது அது ஒரு தனி வகையான நோய்கள். சயத்தில் வரக்கூடிய பல வகையான சயங்கள் வரும். அதில் ஒன்று உபயோகிக்கும் முறையில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு சாப்பிட்டோம்னா இது எவ்வித தோஷத்தையும் செய்யாது. சரி, வேற என்ன பத்திய மருந்துகளை சாப்பிட்றோமோ சாப்பிடலாமா? அது சாப்பிடலாம். ஏன்னா வந்து பத்திய மருந்து சாப்பிட்றவங்க வெள்ளாட்டங்கறி கூட சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா அது வந்து வெள்ளாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பரி ஆடு மாதிரி கிடையாது. நஞ்சிலையும் நாலு வாய் வைக்கும் அப்படிங்கிறது வந்து பழமொழி, பழைய காலத்து பழமொழி. என்ன காரணம்னா அது வந்து நல்ல வசதியையும் சாப்பிடும், கெட்ட வசதிகளையும் சாப்பிடும். அது வந்து நஞ்சியும் சாப்பிடும், சாப்பிட்டுட்டு செமிச்சு போயிடும். அந்த அளவுக்கு அது உடல் கருவிகளில் வந்து பலமானது. ஆனால் செம்பரி ஆடுக்கு அப்படி கிடையாது. அதனால் வந்து வெள்ளாட்டங்கறியை அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. செம்பரி ஆடு கறியை பற்றி அடுத்தாக்கில் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிங்க. வெள்ளாட்டு பாலுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க. வெள்ளாட்டு பால் குணம். வெள்ளாட்டு பாலினால் வாத பித்த தொந்தம், சுவாச ரோகம், சீதங்கலந்த பேதி, கபதோஷம், விரணம், வாதத்தால் உண்டாகிய வீக்கம் முதலிய துன்பங்கள் நீங்கும். வாதத்தால் வீக்கம், உடம்பு வீங்கிறதுக்கு வெள்ளாட்டு பால் கொடுத்தா சரியாயிடும். வெள்ளாட்டு பால்கள் வந்து சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பல் முளைக்கும் போது மோஷன் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். 6 மாதத்தில் வந்து பல் முளைக்கும் சிறு குழந்தைகளுக்கு, பேபி சைல்டுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் போகிறது வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை போகும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அதிக விட்டுட்டு தான் போவோம், எதுக்குமே அடங்காது. அந்த மாதிரி நேரத்தில் வெள்ளாட்டம் பாலை ஒரு 2-3 பொழுது தொடர்ந்து அந்த பிள்ளை குழந்தைகளுக்கு சங்கில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே ஸ்டாப் பண்ணி விட்டுரும், பயப்படவே வேண்டாம். அதனால் என்ன இப்போ ஏதாவது முழுங்கிருச்சு வச்சுட்டு அப்படின்னா வெள்ளாட்டம் பால் வாங்கி கொடுத்தா போதும், செமிச்சிடும்.
அதே போக மருத்துவ குணங்கள் அதுக்கு ஜாஸ்தி. அதனால் வெள்ளாட்டு பாலை அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுங்க, பேபிகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தாய்ப்பாலும் கொடுக்குறத இப்போ குறைச்சிட்டு வரீங்க, ஆட்டுப்பாலையாவது வாங்கி வெள்ளாட்டம் பாலை வாங்கி கொடுங்க.